ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு அருமையான கிரேவி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சோயா பீன்ஸ் வைக்கிறதுக்காக நான் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி சோயா பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும் அந்த சோயா பீன்ஸ் தான். ஒயிட் கலர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு பட்டர் பயிறு. ஸோ வந்துட்டு நான் சிகப்பு கலரில் இருக்கிற சோயா பீன்ஸ் தான் வச்சு நான் இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் சோயா பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிட்டக்க உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி கியூப் சைஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சோயா பீன்ஸ் கூட உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம கிரேவி பண்ணோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 5 கிழங்கு கிட்டக்க வந்துட்டு நான் கியூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசத்துக்காக கொஞ்சமாக மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் மூணையும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு எண்ணெயிலே வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்ததும் வெங்காயம் தக்காளி சேர்ந்து சாஃப்ட் ஆகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சோயா பீன்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸு, பச்சை பட்டாணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். நம்ம ஃபுட்டில் வந்துட்டு வீக் வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு நம்ம தாராளமாகவே எடுத்துக்கலாம். சோயா பீன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சோயா பீன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா அதோட கலர் மாறுற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷனல் தான். உருளைக்கிழங்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணோம் அப்படின்னா கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது எல்லாமே சேர்த்து எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதங்குற அளவுக்கு விட்டுருவோம். இப்போ பாருங்கள் ஜோயா பீன்ஸோட கலர் மாதிரி சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன், அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா தூள் சேர்த்தோம்னா அந்த மட்டன் ஃப்ளேவர் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்காக தான். மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மசாலோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நான் கலருக்காக கொஞ்சமாக மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா காரம் இருக்காது, கலர் கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்துட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் உங்கள் தண்ணியை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உங்கள் கிரேவிக்கு தகுந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த கிழங்கும் பயிருமே சேர்த்து நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கிரேவி பாருங்கள் நல்லா தள தளன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்துட்டு நல்லா கிரேவியாக வேணும், அதுக்காக வந்துட்டு நல்லா வந்துட்டு நான் இன்றைக்கி வத்த விட்டு தான் எடுக்க போகிறேன். ஸோ வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் நல்லா வத்தட்டும். இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்துட்டு கரெக்டான பதம், நான் வந்துட்டு இதோடய வந்துட்டு இறக்க போகிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இறக்கிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேலாப்பில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம்.
கொத்தமல்லி செடி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக உருளைக்கிழங்கு சோயா பீன்ஸ் கிரேவி வந்துட்டு செம்மையாக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பரான காம்பினேஷன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.